ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி நம்ம எஜுகேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி எஸ்எஸ்எல்சி 2020 தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதக்கூடிய கொஷினோட ஆன்சருக்கு என்ன மாதிரி உங்களுக்கு மார்க் போடுவாங்க, என்னென்ன தவறுகள் செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்கு கம்மி பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீலம் அல்லது கருப்பு மையினால் தாங்க விடைகளை வந்து நம்ம எழுதணும். சரிங்களா? அதாவது அடுத்து பார்த்திங்கன்னா, விடைகளை வந்து சொந்த நடையில் தெளிவாக எழுதியிருந்தீங்க அப்படின்னாலும் மார்க் இருக்குது. அதாவது ஒரு கேள்விக்கு நீங்கள் வந்து அதனுடைய உட்கருத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய சொந்த நடையில் நீங்கள் அதை கருத்துப்பிழை இல்லாமல், தொடர்பிழை இல்லாமல், சொற்பிழை இல்லாமல், எழுத்துப்பிழை இல்லாமல், ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை இது எல்லாமே இல்லாமல் நீட்டாக அழகாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழு மதிப்பெண் வந்து வழங்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை ஒவ்வொன்றுக்கும் கால் மதிப்பெண் வீதம் குறைச்சிடுவாங்க. அவ்வாறு குறைக்கும் மதிப்பெண்ணை எக்காரணம் கொண்டு வினாவிற்குரிய மதிப்பெண்ணில் நான்கில் ஒரு பங்கிற்கு மிகாமல் இருக்கணுங்க. உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ 5 மதிப்பெண் வினா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 6 பிழைகள் இருக்குது. அதில் அப்போ ஒரு மதிப்பெண் மட்டுமே குறைப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு அப்போ பார்த்துக்குங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்மளுடைய மார்க் எப்படி குறையுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போது 1.5 மதிப்பெண் கூட குறைக்கலாம் இதுக்கு. சரிங்களா? அதனால நீங்கள் திரும்ப 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 மாணவர்கள் நீங்கள் எழுதி பாருங்கள். எந்த அளவுக்கு எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எழுத்துப்பிழை வராது. சரிங்களா? அடுத்ததாக வேற இதில் எப்படி மார்க் குறைப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மனப்பாட பாடலில் சீர் பிரிக்கப்படுது பார்த்தீங்களா, அதில் அடிகள் உரிய வகையில் அமைந்து நிறுத்தற்குறிகள் சரியாக இடப்பட்டிருந்துச்சுன்னா மட்டுமே முழு மதிப்பெண் வழங்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்படி இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திருக்குறள் எழுதுறீங்க அப்படின்னா மேலே அந்த 4 வேர்டு வருதுன்னா அந்த 4ல 3 வேர்டு எழுதிட்டு கீழே வந்து இருக்கிற அந்த அடுத்த லைனோட சேர்த்து எழுதுவாங்க திருக்குறளை. அதே மாதிரி புக்கில் எப்படி இருக்கோ மனப்பாடம், அதே மாதிரி அப்படியே நீங்கள் அச்சடித்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எழுத்து இந்த எழுத்து அந்த எழுத்தோட எந்த வேர்டோட அதோடு சேர்த்து நீங்கள் எழுதணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக மார்க் போகிறது வந்து நெடுவினால் தாங்க போகும். பக்கம் பக்கமாக எழுதியிருப்பாங்க, ஆனால் போகும். அது எப்படி போகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நெடுவினாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் விடையை பத்தி பத்தியாக பிரிக்கணும். உள் தலைப்புகள் போட்டிருக்கணும். உரிய இடத்துல செய்யுள், இந்த மேற்கோள், கமா, புள்ளி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழு மதிப்பெண் கம்பல்சரி கிடைக்குங்க. இதை எல்லாமே வச்சு தான் ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து போடுறாங்க. அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால தான் வந்து மார்க் போகும். நீங்கள் எந்த அளவுக்கு எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் வந்து உங்களுக்கு வந்து போகாதுங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு விடைத்தாளை நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிறைய கன்ஃபியூசன் இருக்கும் இல்லைங்களா மாணவர்களுக்கு, அதை பற்றின விளக்கங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். அதனால நல்லா கவனமாக கவனிச்சுக்குங்க. இப்போ உங்கள் கையில் நீங்கள் போய் உட்காந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து விடைத்தாள் வந்து கொடுத்துருவாங்க. அந்த விடைத்தாள் வரிசையிலேயே வந்து எழுதுறது தாங்க வந்து ரொம்ப சிறப்பு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு பின்னாடி டைம் இருக்காதுன்னு கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே வந்து பிக் கொஸ்டின் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக 1 மார்க் எழுதுவாங்க. நிறைய பேர் 1 மார்க் எழுதுறதே இல்லை, ஏன்னா அந்த பிக் கொஸ்டின் எழுதுறதுலே டைம் ரொம்ப அதிகமாக போயிடும். அதனால தயவு செஞ்சு அப்படி பண்ணாமல் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், அப்போ 1 மார்க்கில் ஆரம்பிக்கிறதுனா நீங்களும் 1 மார்க்லேயே ஆரம்பிங்க, தப்பே கிடையாது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து, வினா என்ன குறிப்பிடாமல் எழுதவே எழுதாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ 2 மார்க்ஸ் எழுதுறீங்க, அதில் 4 2 மார்க்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க, ஆனால் மொத்தம் 6 கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 தெரியுது, 2 தெரியுது, 3 தெரியல, 4வது தான் தெரியுது. அப்போது நீங்கள் அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு 3வது கொஸ்டின் தானே எழுதுறோன்னு சொல்லி 3ன்னு போட்டுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரிஞ்சது 4வது கொஸ்டின்குரிய ஆன்சர் தான், அப்போ 4ன்னு அந்த இடத்துல போடணும். நீங்கள் எந்த கேள்விக்கு ஆன்சர் எழுதுறீங்களோ அந்த கேள்வியோட
எண் வந்து கரெக்டாக போட்டிருக்கணும், சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆன்சர் கரெக்டாக எழுதி அந்த கொஸ்டின் நம்பர் தப்பாக போட்டதுன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து எல்லாமே தப்பாக போயிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2, 3, 5 மதிப்பெண் விடைகளை எழுதும்போது ஒரு விடைக்கும் மற்றொரு விடைக்கும் இடையே வந்து கேப் விட்டு எழுதுங்க. இல்லை ஒரு லைன் போடுற அளவுக்காச்சும் வந்து என்ன பண்ணுங்கன்னா கேப்பு விடுங்க. அப்போ தான் வந்து தெளிவாக தெரியும், அப்படியே பத்தி பத்தியாக பிரித்த மாதிரி அழகாக தெரியும். புக்கில் பாருங்கள், பேரா பேராவாக எப்படி தனித்தனியாக தெரியுது, அந்த மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட் அப்படி தெரியணும். அந்த மாதிரி இருக்கும்போது திருத்தறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுடைய மார்க் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து போடுறதுக்கு அங்கே நிறைய சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து நேரத்தை ரொம்ப சரியாக திட்டமிடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே வந்து பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நிறையா எக்ஸாம்ஸ், மாடல் எக்ஸாம்ஸு நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணணும். இப்போல்லாம் ஆன்லைனில் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா மாடல் எக்ஸாம் கொஷின் பேப்பர்லாம் விடுறாங்க, அந்த மாதிரிலாம் டவுன்லோடு பண்ணி நிறைய எக்ஸாம் எழுதி எழுதி பாருங்கள். டைம் வந்து வச்சுக்கோங்க, இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் வச்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால் முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எழுதப்பட்ட விடைகளை மீண்டும் சரிபார்க்கறதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். தேர்வு நேரம் முடிகிற வரைக்குமே நிறைய பேர் எழுதுவாங்க, இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு நீங்கள் அவசரத்தில் எழுதுறீங்க, எழுதி முடிச்சோடனே டைம் இருந்தால் தான் நீங்கள் திரும்ப அதை வந்து செக் பண்ணும்போது எங்கேயாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ, இல்லை ஏதாவது க்வெஸ்சன்ஸ் விட்டுருந்தாலோ, இல்லை நம்பர் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணுறது தான், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கொஷினில் நீங்கள் எழுதியிருக்கிற கொஷினுக்குரிய நம்பர் தான் போட்டிருக்கீங்களா, அதே மாதிரி அதுக்குரிய ஆன்சர். ஏன்னா அந்த வேகமாக எழுதும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லாமே படிச்சிருக்கேன் ஆனால் மாற்றி எழுதிட்டேன். அப்போது உங்களுக்கு இந்த டைம் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணிடலான்னா அதை திருத்தி பண்ண முடியும், சரிங்களா? இது உங்கள் நான் உங்களுக்கு டைம் கிடைக்கும், ஆனால் வந்து நீங்கள் அதை கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை பண்ணணும், சரிங்களா? நான் உங்களுக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எது எதுக்கு எவ்வளோ வந்து டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிரிவும் மற்றும் ஒவ்வொரு பகுதி அதோட மேலே எழுதி அதுக்கு கீழே வினா என்ன எழுதுங்க. உதாரணத்துக்கு 2 மதிப்பு கோடிட்டு இடத்தை நிரப்புங்க அப்படின்னா அந்த கோடிட்டு இடத்தை நிரப்புகன்னு போட்டு அந்த அதோட ரோமன் லெட்டர் போட்டு கீழே வந்து இப்போ வந்து 7 அப்படின்னா 7 போட்டு அது ஆன்சர் எழுதுங்க. அந்த மாதிரி எழுதி பழகுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தலைப்பை மட்டும் ஒரு பக்கத்தில் எழுதிடுறது. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு பக்கத்தில் எழுதிட்டுருக்கீங்க, அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹெட்லைன்ஸ் வரும், அதுக்கப்புறம் அதோட பேரா எழுதுறதுக்கு கேப் இருக்காதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பேப்பரை திருப்பி எழுதுறது. அப்படி எழுதாதீங்க, அப்படி எழுதுனீங்கன்னா திருத்தறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், மார்க் அதில் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது, சரிங்களா? அதனால் கொஞ்சம் தானே இடம் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி திருப்பி நீங்கள் நீட்டாக எழுதுங்க, அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சொற்களை பிரித்து எழுதுவதை தவிர்த்துடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இப்போ அந்த ஒரு வேர்டை எழுதுறாங்கன்னா அந்த வேர்டிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தும் தனித்தனியாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு வேர்டும் தான் தனித்தனியாக இருக்கு நம்ம ஒழிஞ்சு, இதில் ஒவ்வொரு லெட்டர்ஸுமே தனித்தனியாக இருக்கும். தமிழில் வந்து நிறைய பேருக்கு அதுவே வந்து மார்க் போக நிறைய சான்ஸ் ஆகிடுது, அதனால் அந்த தவறுகளை பண்ணாதீங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விடைகளை எழுதும்போது இந்த அடித்து அடித்து எழுதுறது, இந்த 1வது குழந்தைங்க எழுதுகிற மாதிரி அது மேலே அதாவது அடிக்கிறீங்களா, ஒரே ஒரு லைன் அடிங்க, அடிச்சுட்டு அடுத்து பக்கத்தில் எழுதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பெலிக்கான் கொண்டு போயிடுவாங்க, அப்புறம் இங்க் எரேசரு, பிளேடு இந்த மாதிரி வச்சு சுரண்டது போட்டு அதை போட்டு தீட்டு தீட்டுன்னு தீட்டி பின்னாடி பக்கத்தில் நீங்கள் எழுதுகிற ஆன்சரும் சேர்த்து அதில் தெரியாமல் போயிடுங்க. அது ரொம்ப பார்க்க பேப்பர் நீட்னஸ் இருக்காது. அதனால் அடிச்சிங்கன்னா ஒரே அடி பென்சில்லையோ இல்லை நீங்கள் எழுதுகிற பேனாலே ஒரு அடி அடிச்சுட்டு பக்கத்தில் எழுதுங்க. நீங்கள் என்ன அடிச்சிருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியணும் திருத்துறவங்களுக்கு. அதே மாதிரி அந்த அடித்தல் திருத்தல் இல்லாமல் அழகாக எழுதுங்க. உங்கள் கையெழுத்து மோசமாகவே இருக்கட்டுங்களே, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் வந்து இந்த அடித்தல் திருத்தல் இல்லாமல் இருந்தாலே உங்கள் கையெழுத்து அழகாக தெரியும், தெளிவாக இருக்கணும். அப்படி உங்களுடைய பேப்பர் அழகாக தெளிவாக இருந்துச்சுன்னா வினாக்களுக்கான விடை வந்து ரொம்ப வந்து எழுதுறது வந்து ஒரு கலைன்னே சொல்லலாம். அதனால் தொடர் பயிற்சி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும், சரிங்களா? அடுத்து நான் முன்னவே சொன்ன மாதிரி மனப்பாட பகுதி பாட்டில் வந்து நிறைய பேருக்கு மார்க் போயிடும். அது என்ன காரணம் அப்படிங்கிறது, ஏன் மார்க் போகுதுங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன்.
சரிங்களா. அதனால அந்த மனப்பாட பகுதியை பொறுத்த வரைக்கும் புக்கில் எப்படி இருக்கோ அந்த ஈயடிச்சா காப்பின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எழுதணுங்க. சிம்பிளாக சொல்லணும், புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி நீங்கள் எழுதணும். எழுதுனாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க்கு கிடைக்கும். சரிங்களா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அதில் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கணும் லெட்டர்ஸு. சரிங்களா. இந்த வரிகளை வந்து மடக்கி எழுதுறது, எனக்கு இடம் பத்தில அப்படிலாம் இல்லை, அந்த கேப்பை கொஞ்சம் சுருக்கி நீங்கள் எழுதுங்க. கரெக்டாக இடம் பத்தும், பத்தாமலாம் போகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடிதம் எழுதும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே இதில் முடிக்க மாட்டாங்க, அதாவது ஒரே பக்கத்தில் முடிக்க மாட்டாங்க. பாதியிலேருந்து ஆரம்பித்து நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போய் பாதியோடு முடிப்பாங்க. அப்படி முடிக்காதுங்க. கடிதத்தை பொறுத்த வரைக்கும் கடிதம் எப்போதும் ஒரே பக்கத்திலேயே முடிச்சு பாருங்கள். அவ்வளோ நீட்னஸாக இருக்கும் பார்க்க, மார்க்கு ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வினாத்தாள்களை வச்சு நீங்கள் அப்பப்போ வந்து இந்த மாதிரி நிறைய வந்து டெஸ்ட்டு எழுதுங்க. டெஸ்ட் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நேரத்தை வந்து திட்டமிட கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து எந்தெந்த கொஷினுக்கு எவ்வளோ நேரத்தை நீங்கள் நிர்வகிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு பதிவாக போடுறேன். அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நீங்கள் வந்து மார்க் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி இன்னொன்று வந்து நீங்கள் தேர்வறைக்கு போகும்போது பயப்படவே பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படணும், நீங்கள் படித்தது தான் உங்களுக்கு வரப்போகுது. இந்த வருஷம் ஃபுல்லாக படித்தது தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர்லாம் பார்க்க போகிறீங்க. புதுசாக எதுவும் வரப்போகிறது கிடையாது, வேறு எங்கேயோ ஒரு உலகத்துலேருந்து எடுக்க போகிறதும் கிடையாது. அதனால் உங்களுடைய திறமை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், உங்களால் எழுத முடியும், உங்களால் சாதிக்க முடியும். ஆனால் நம்ம அந்த பயத்தினால எல்லாத்தையுமே விட்டுறோம். அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு போங்க. இது வரைக்கும் நீங்கள் எப்படி எழுத நீங்கள் படிச்சிங்க அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாம் போகும்போது நீங்கள் படித்தது தாங்க வரும், வேறு எதுவுமே வராது. புக்குக்குள்ளே இருந்து தான் கேட்பாங்க, புக்கை விட்டு வெளியில் எதுவுமே கேட்க மாட்டாங்க. யார் வேணாலும் சொல்லுவாங்க இதுலேருந்து படி அதுலேருந்து படி எக்ஸ்ட்ரா படி, ஒன்றுமே இல்லைங்க. புக் பேக் கொஸ்டினை படிச்சுட்டு போனாலே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இன்னும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸு நிறைய மாடல் எக்ஸாம் எழுதுங்க, அது போதும். நீங்கள் ஃபஸ்ட் மிட்டமில் இருந்து இப்போ வரைக்கும் லாஸ்ட்டு மிட்டம் வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ரிப்பீட் எக்ஸாம் எழுதி ஃபிங்கர் டிப்ஸில் வைங்க, அதுவே போதும். அதனால தான் வந்து நீங்கள் அந்த பயம் இல்லாமல் போக முடியும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் தானாக போயிடும். சரிங்களா. அதனால மாணவர்களே, எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸோட என்னால் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட 100க்கு 100 எடுக்க முடியும் அப்படின்னு உங்களால் கண்டிப்பாக முடியும். சரிங்களா. இப்போ இருக்கிற மாணவர்கள் எல்லாமே நீங்கள் ரொம்ப திறமைசாலிங்க தான். ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, உங்களை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு சரியான பர்சன் பக்கத்தில் இல்லாததோ, அதே சமயத்தில் உங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காததும் தான். நீங்கள் எல்லாருமே திறமைசாலிங்கள் தான். இல்லைன்னா நீங்கள் 10th வரைக்கும் வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ பேர் வந்து இந்த 10th வரைக்கும் வராதவங்க இருக்காங்க. அப்போ உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க முடியும். நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க முடியுங்கிறனால தாங்க பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதனால் அந்த நம்பிக்கை வந்து தளர விடாதீங்க. இனிமேட்டு இப்போ இருந்தே நீங்கள் இதுக்கான ட்ரைனிங்கை ஆரம்பிச்சுருங்க. இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கான பதில்களை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளோ அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. அதனால் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.